அப்போ உண்மையிலே வாடகைக்கு குடியிருப்போருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அப்புறம் வாடகைக்கு வீட்டை கொடுக்குற உரிமையாளர்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத ஒரு சார்ட் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷனாக கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு போர்டு கொண்டு வர போகிறோம். எதுக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், கொண்டு வாங்க. நீங்கள் டூலெட்னு போட்டு கதவுல மாட்டுவீங்கல்ல, அந்த போர்டு இதை வச்சுக்கோங்க. இதில் உங்களுடைய கண்டிஷன்ஸை நீங்கள் எழுதிடலாம். ஓகே, நீங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுக்க போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு குடி வருகிறவருக்கு நீங்கள் போடும் மூணு கண்டிஷனை இதில் எழுதிடலாம். ரைட்டா, ஸ்டார்ட். முடிஞ்சா வாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அது மந்த்லி சாலரி வாங்குறவங்க. பேச்சுலர்ஸாக இருந்தால் நாட் மோர் தென் 4 பீப்புள் ஆக்சுவலாக. அண்ட் ரெண்ட் வந்து 5th ஆஃப் எவ்ரி மந்த், ஆன் ஆர் பிஃபோர் 5th ஆஃப் எவ்ரி மந்த் வந்து பே பண்ணணும். ஓகே, ஏன் பிஸ்னஸ் மேன்னா கொடுக்க மாட்டீங்களா? சி, பிஸ்னஸ் பீப்புள் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா இன்கம் ஸ்டெபிலிட்டி வந்து தெர் இஸ் அ க்வெஸ்சன் மார்க் ஆக்சுவலாக. அடுத்தது, வீடு வாடகைக்கு விடப்படும் முறைப்படி இருக்காங்களே, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, மாத வாடகை சரியாக கொடுக்க வேண்டும். மூணாவது, நாய் வைத்திருக்க கூடாது. நாய் வைத்திருக்க கூடாது. ஏன் நாய் வைத்திருக்க கூடாது? எனக்கு நாய்னா அலர்ஜி சார், எனக்கு டாக்னா அலர்ஜி. பூனைகனை வச்சுக்கலாமா? வேண்டாங்க சார், எதுவுமே வச்சுக்க கூடாது. வேண்டாம், நோ பெட். ஓகே, 10th தேதிலாம் வாடகை கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி 2 மாசம் முன்னாடியே காலி பண்றேன்னு சொல்லிரணும். வெளி லைட்லாம் 11 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் சார். ஆனால் கரண்ட் பில் அவங்க தானே கட்ட போகிறாங்க. இல்லையண்ணா, வெளி லைட் வந்து காமன் லைட்டாக என்னுடைய இதில் பண்ணியிருக்கோம், அதனால வீட்டு கரண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால 11 மணிக்கு ஆஃப் பண்ணிடணும். ஆமாம். ஓகே, அடுத்து வாங்க. ரெண்ட் பிஃபோர் 7th ஆஃப் எவ்ரி மந்த், வெஜ் ஒன்லி, இம்பார்ட்டண்ட். நாங்கள் பேசிக்காக வெஜிடேரியன் சார், எங்களால் வெஜிடேரியன் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து வெஜ்னா இப்படி போட்டால் கூட வெஜ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தா வெளியிலேருந்து வாங்கின்னு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ சமைக்க கூட நீங்கள் கஷ்டங்கிறீங்க, சங்கட்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் வாங்கியாந்து கூட சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி ஒருத்தர் இருப்பார்? இல்லை சார், அந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணி வந்தவங்க போதும். அவங்க வந்தால் போதும். ஆ சரி சார், வீட்டு அட்வான்ஸ் வாங்குறது வந்து வாடகையில் வந்து கழிக்கக்கூடாதுங்க. ஆ, கழிக்கவும் மாட்டோம். ஓ, வந்து வேறு ஃபஸ்ட்டு கண்டிஷனே அதுதான் என்னோடதுங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ஏதாவது பைப்பிலையோ மற்ற சிரமங்கள் இருந்ததுன்னா நாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம், அதை வந்து திரும்ப ஒப்படைக்கும் போது அதே போல் ஒப்படைக்கணுங்க. அதே மாதிரி தண்ணீர் கட்டணமும், ஹவுஸ் டேக்ஸும், இபி பில்லு இதெல்லாம் வந்துங்க, அதாவது கடைசி வரைக்கும் கட்டணுங்க. ஆனால் ஹவுஸ் டேக்ஸ் வந்து ஓனர் தானே கட்டணும். வாட்டர் டேக்ஸ், சாரி, தண்ணி, நான் சொல்கிறது ஹவுஸ் டேக்ஸ் இல்லைங்க, வாட்டர் டேக்ஸ். வாட்டர் டேக்ஸும் நீங்கள் தானே கட்டணும். போர்வெல் செப்பரேட்டாக இருக்குங்க, அது வந்து அது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். சரி, ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு பைப் லைன் போட்டு கொடுத்துருக்குங்க, அதை வந்து அவங்களுக்கு நம்ம கட்டணுங்க அவங்க. ஓகே, அடுத்து வாங்க. நான் வந்து ஃபேமிலிக்கு தான் சார் விடுவேன், பேச்சுலர்ஸ்க்கெலாம் விட மாட்டேன். அதே மாதிரி வாசல் கம்பல்சரி பெருக்கணும் சார், ஒன்று காலையில் பெருக்கணும், இல்லைனா ஈவினிங்கில் ஏதாவது ஒரு வேளை அவங்க பெருக்கணும். அப்புறம் வந்து செவத்தில் வந்து பசங்க படிக்கிறேன்ற பேரில் செவரெல்லாம் கிறுக்கி வச்சுருவாங்க சார், ஏபிசிடி செவர். அப்போ தான் ஒயிட் வாஷ்லாம் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு விடுறப்பையும் அப்படி க்ளீன் பண்ணி தான் விடுவோம். அது மாதிரி பண்ணுறப்போ உள்ளே போகிறப்பையே என்னடா இது செவரெல்லாம் இப்படி கிறுக்கி வச்சுருக்காங்களேன்னு ஒரு மாதிரி இருக்கும். பசங்கன்னு இருந்தால் வீட்டில் செவத்தில் கிறுக்க தானே செய்வானுங்க. செய்வாங்க சார், அவங்க ஒரு போர்டு வாங்கி அந்த போர்டு போர்டில் கிறுக்க மாட்டானுங்க. ஆக்சுவலாக கிறுக்கிறதுக்கு வந்து எழுதுறதுக்கு தான் போர்டுக்கு போவாங்க. சும்மா பசங்க இப்படி இருப்பாங்க, இந்த இப்படி போட்டுக்கிட்டு இப்படி சொல்லணும் சார். வீடு திரும்ப வாங்கையில இந்த போட்டிருக்கமா, நீங்களும் ஒரு கண்டிஷன் இதில் எழுதாத கண்டிஷன் இருக்கும்ல, நான் கொடுத்தபடியே வீடை நீ திரும்ப கொடுக்கணும் தானே கேட்டிருப்போம். அப்போ தான் வெள்ளை அடிச்சுன்னு தரப்போறாரு. ஓகே, அடுத்து வாங்க. அதிகபட்சம் 4 நபர்கள் மட்டும், தண்ணீர் அளவாக உபயோகிக்க வேண்டும், கை குழந்தை இருப்பவர்கள் வேண்டாம். ஒய் கை குழந்தை இருப்பவர்கள் வேண்டாம்? இது மூணுமே தண்ணீரை பேஸ் பண்ணி தான் சார் இருக்கும். ஓ, குழந்தை இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய தண்ணி செலவாகும். இல்லை, உங்கள் வீட்டில் இப்போ தண்ணி பஞ்சா இருக்கா? ஆமாம் சார், அங்கே டெல்டா மாவட்டத்தில் தானே நாங்கள் இருக்கிறோம். எங்கே டெல்டா மாவட்டத்தில் இருக்கீங்க? ஆமாம் சார், தண்ணி வந்து சம்மர் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிணத்துல எல்லாம் ரொம்ப லோவாக போயிடும். இப்போ ஒரு கை குழந்தை இருந்தால் அப்படி என்ன தண்ணி அதிகமாக? தண்ணி நிறையா தான் சார் ஆகும்.
குழந்தை யூரின் போகும், மோஷன் போகும், அடிக்கடி அது குழந்தை குளிப்பாட்டுற மாதிரி இருக்கும், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு துவைக்கிற மாதிரி இருக்கும், அது நிறைய செலவாகும் சார். முக்கியமாக வந்தால் கை குழந்தை இருந்தால் வாடகைக்கு விட மாட்டோம். ஓ, இது ரொம்ப புதுமையாக இருக்குது. அதிகபட்சம் 4 நபர்கள் தான் இருக்கலாம் வீட்டில். ஆமாம் சார். எத்தனை பெட்ரூம் வீடு இது? டபுள் பெட்ரூம் வீடு. டபுள் பெட்ரூம் இருக்குது. 4 பேர் தான் சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அலௌடு. அப்போ அப்பா அம்மா வந்தால்? வரவங்களே 4 பேர் மட்டும் தானே வருவாங்க. அப்பா அம்மா கெஸ்ட்டாக வராங்கன்னா அவங்க வரலாம். அப்பா அம்மா எப்படி கெஸ்ட்? எனக்கு அப்பா அம்மா இல்லையா? எல்லாமே தண்ணிக்காக தான் சார். ஏங்க, ஒரு ஃபேமிலி, ஒரு டீச்சர் ஃபேமிலி வர்றாங்க. ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாங்க. 2 குழந்தை இருக்குது, கணவன் மனைவி இருக்காங்க, இப்போ அம்மா இருக்காங்க அல்லது மாமியார் இருக்காங்க. இது ஒரு சாதாரண ஃபேமிலி தானே? இப்போ இவங்க எப்படி 2 வீடு எடுத்துக்க முடியாதுல்ல? அது கொச கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சார். சரி, இப்போ இன்னொன்று பண்ணுறோம். 2 பேரும் புது மன தம்பதிகள் அங்கே அவங்க வீட்டுக்கு குடிக்கு வராங்க. சூப்பராக இருக்கு. ஒரு 1 இயரில் பாப்பா பிறந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க?